அப்படின்னு சொன்ன. அப்ப நாரதர் கேட்டார், உன்னுடைய குடும்பம் இந்த செயல்ல, உன்னுடைய இந்த அதர்ம செயல்ல குடும்பம் பங்கேற்க முடியுமா? உன் குடும்பமும் சேர்ந்து நரகம் போக முடியுமா உன் கூட? மிருகாடி சொன்னா தெரியல, போய் கேட்டு வரணும். வீட்டுக்கு போனார், சொன்னார், இந்த தடவை நான் ஒரு சாதுவை பார்த்தேன், சாது சொன்னார், மிருகங்களை கொண்டு வயிறு வளர்க்கறது தவறான காரியம், அத்தர்மம் நின்று நான் சொன்னேன் உங்களுக்காக தான் நான் செய்யறேன்னு அவர் கேட்டார். அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து வருவீங்களா என் கூட நரகத்துக்கு? கேட்டு வர சொன்னார்ட்டு. வீட்டுக்கார அம்மா சொன்னா, என் கல்யாணம் பண்ணல, உன்னோட வேலை இல்லை, கடமைச்சி, நானே அவன் கூட நரகம் வரணும், சாப்பாடு போடணும். பிள்ளைங்க சொன்னா, அப்பா நரகனா நீ தனியா போ, எங்களையா போறேன்னா யாருமே கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டார். மிருகாடி வந்து சொன்னாங்க நாரதர்கிட்ட, யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டா, இதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நாரதர் சொன்னா, வேத வேதே பராபும்சே ஜசா தரச மஜே வேத பிரச்சாத்து சாட்சாஸ்து திரு சாட்சாத் ராமாயணம் ஆத்மனஹா. வேதமே ராமனாக இந்த உலகத்தில் வந்திருக்குன்னா. மிருகாடி சொன்னார், சுவாமி எனக்கு வேதமும் தெரியாது ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, மாறா மாறா மாறா, அப்படின்னா கொல் கொல் கொல், இது ஒன்று தான் எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து சொன்னேன் அப்படின்னு அதே சொன்னேன், மாறா மாறான்னு ஆரம்பித்தேன். மாறா 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 ராமா ராம 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 ராம. தவம் எடுத்து பிறகு ஒரு நாள் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது நாரதமுனி வரார். ராமனுடைய நாமம் உள்புகுந்து அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பக்தனுக்கு மற்றவர்களுடைய சிரமம் பார்ப்பது தன்னுடைய சொந்த சிரமமாக இருக்கும். அவர் ஜீவன்கள் உலகத்திலே எவ்வளவு பாவ காரியங்கள் ஈடுபட்டிருக்கின்றன, இவர்களுக்கு எப்படிதான் ராமனுடைய நாமம் போய் சேரப்போகின்றது, இவர்களுடைய வாழ்விலே இப்பொழுது வெளிச்சம் வரப்போகின்றது என்று ஜீவன்களுடைய கஷ்டத்தை நினைத்து வாழ்க்கைக்கு ரொம்ப கவலையாக உட்கார்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நாரதமுனி வரார். நாரதர்கிட்ட வாழ்க்கைக்கு கேட்கிறார், இந்த உலகத்துல உத்தமமான ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா? பார்க்குற இடம் திரும்புற புறம் எல்லாமே பார்த்தா எல்லாம் பாவிகள் மாதிரிதான கண்ணுக்கு தெரிகிறார். உத்தமமானவன் 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 இருக்கிறான்னு கேட்கிறான். தன்னுடைய கடமையை அறிந்தவன், பொய் சொல்லாதவன், கருணை படைத்தவன், மற்ற ஜீவன்களை இசிக்காதவன் என்று அழகா சொல்லிக்கிட்டு வரான்னு பேசிக்கிட்டு இருந்தவன் உத்தமன்னா யாரு? அவனுக்கு இந்த 21 லட்சணங்கள் நேற்று பேசணும்ல, வைஷ்ணவா லட்சணங்கள். உத்தமமான மனிதன் இந்த உலகத்தில் ஒருவன் இருந்தால் அவன் வைஷ்ணவனாக கருத வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்ப உத்தமமான மனிதனுடைய அறிகுறிகள் என்ன? அவன் ஆண்டவனுடைய கைகாரியம், ஆண்டவனுடைய சேவை, ஆண்டவனுடைய திருநாமம் இல்லை என்றால் அவனுக்கு ஆனந்தம் கிடையாது. பகவானுடைய திருநாமம் சொல்லாமல் பகவானுடைய சேவை இல்லை இல்லை என்றால் அவன் கவலையாக உட்கார்ந்திருப்பான். அவன் வைஷ்ணவன், வைஷ்ணவன் பிறப்பால் அல்ல, அவனுடைய சற்குணங்களே ஒருவனை வைஷ்ணவனாக மாற்றுகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. வைஷ்ணவன் பிறப்பால் அல்ல,
அவனுடைய சத்குணங்களே ஒருவனை வைஷ்ணவனாக மாற்றுகின்றது. அது வைஷ்ணவனுடைய முதல் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, மற்ற ஜீவன்களுடைய துன்பத்தை தன்னுடைய சொந்த துன்பமாக கருதி அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் நாலு பேரிடம் போய் பீத்திக் கொள்ளாமல் அதில் கர்வம் இல்லாமல் இருப்பவன் வைஷ்ணவன். தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் உயர்ந்தவர்கள், நான் தாழ்ந்தவன், என்னுடைய கடமை அவர்களுக்கு பணி செய்வது. நான்காவது, நண்பர்களையும் எதிரிகளையும் சம நோக்குடன் சமமுடன் பார்ப்பவன் வைஷ்ணவன். ஐந்தாவது, ஆசைகளை தியாகம் செய்பவன் வைஷ்ணவன். ஆறாவது, பிறர் மாதர்களை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயாக பார்ப்பவன் வைஷ்ணவன். ஏழாவது, பொய் சொல்லாதவன் வைஷ்ணவன். எட்டாவது, பிறருடைய பொருளின் மேல் ஆசை கொள்ளாதவன் வைஷ்ணவன். ஒன்பதாவது, போகமும் மாயையும் அண்டாதவன் வைஷ்ணவன். பத்தாவது, திடமான வைராகியம் கொண்டவன் வைஷ்ணவன். பதினொன்றாவது, எல்லா தீர்த்தங்களும் திருநாமத்தின் பகவானின் திருநாமத்தில் உறைவிடமாக இருக்கின்றது. அந்த திருநாமம் செய்தேன் என்றால் மற்ற எல்லா தர்மங்களையும் நான் செய்திருக்கிறேன் என்று எப்பொழுதும் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பான். பன்னிரெண்டாவது, கோபமும் கபடமும் இல்லாதவன் வைஷ்ணவன். பதிமூன்றாவது, காமமும் கோபத்தையும் விட்டொழித்தவன் வைஷ்ணவன். பதினான்காவது, பாரபட்சம் பார்க்காமல் எல்லா ஜீவன்களிலும் சமமாக பழகுபவன் வைஷ்ணவன். பதினைந்தாவது, எந்த ஒரு ஜீவனையும் இம்சிக்காதவன் வைஷ்ணவன். பதினாறாவது, நல்லதொரு உள்ளம் தூய்மையான இதயம் நல்லொழுக்கம் படைத்தவன் வைஷ்ணவன். நல்லொழுக்கம் அவனிடத்தில் இருக்கின்றது. பதினேழாவது, பொறுமையை இல்லை பொறாமை இல்லாதவன் வைஷ்ணவன். பதினெட்டாவது, எல்லோரிடமும் இன்பமாக இதமாக பேசுபவன் வைஷ்ணவன். சில பேர் வாயை தொடர்ந்த கத்திரிக்கோள் மாதிரி வெட்டுவான், அது வைஷ்ணவன் கிடையாது. எல்லோரிடமும் இன்பமாக இதமாக பேசுபவன் வைஷ்ணவன். பத்தொன்பதாவது, பெருமாளை தவிர மற்ற வேறு யாரையும் வணங்காதவன் வைஷ்ணவன். இருபதாவது, பகவானே சகல உலகத்தின் மூலம் என்று தெரிந்து தன்னையே சரணாகதி தத்துவத்தின் மேலும் மூலம் கொடுப்பவன் வைஷ்ணவன். உத்தமமான மனிதனுடைய அறிகுறிகள் ராமனிடத்தில் இருக்கின்றது. அந்த குணங்கள் யாரொருவன் ராமனிடத்தில் வருகின்றானோ ராமனுக்கு கைங்காரியம் செய்து ராமனுடைய நாமத்தை சொல்லுகின்றானோ முறையாக சொல்லும் பொழுது அவன் இந்த குணங்கள் அவனை தேடி வந்து அடைக்கலம் எடுத்து விடுவான். ராமாயணம் என்றால் தர்மத்தை கொண்டு வந்திருக்கிறது. உலகத்தில் இன்று எது குறைவாக இருக்கின்றது? ஆழ்வார் அழகாக சொல்லுகின்றார், இங்கே இல்லை பண்பு போர் வீட்டிலிருக்கும் தன்னுடைய செங்கன்மான் சேர்க்கும் சிறிது உள்ளம் அங்கே தாமே இந்த மணியெடுத்து அடியெடுத்து வைப்பது அன்றோ அழகு என்று சொல்றார். இந்த உலகத்துல எல்லாமே நெறிஞ்சி கிடது, எல்லாமே ஆண்டவன் கொடுத்திருக்கான் இந்த உலகத்துல. அப்ப எது குறைவா கிடக்குது? இங்குள்ள இங்கில்லை பண்பு போல் பண்பு நிறைந்த நல்ல ஒழுக்கம் நிறைந்த மனிதனை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஒரு காலத்துல எம்ஜிஆர் அங்க இந்தியாவில படுத்து படுக்கையா இருந்தார். யார் எம்ஆர் அதை சுற்றுறான் எம்ஜிஆர் தொண்டையில இங்க படுத்த படுக்கையா இருக்கிறார். இங்கிருந்து ஒரு தலைவர் நம்ம இந்து தலைவர் போனார், அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், போய் பார்த்துட்டு வருவோம்னு. அங்க போய் ஏர்போர்ட்ல இறங்கிட்ட பிறகு கருணாநிதி ஆட்கள் வந்துட்டு கருணாநிதி உங்களை வீட்டுக்கு சாப்பிட்டு பிறகு அண்ணனை பார்க்க சொல்லாது வாங்கின கூட்டு போனோம். அங்க போய் நல்லா விருந்தெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இவர் லேட்டா போயிருக்கிறார் எம்ஜிஆரை பார்க்க.
நம்ம தமிழ கூட்டத்துலாம் எட்டா இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, கோல் சொல்றோம் பேச்சு விட்டோம். ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அந்த மலேசியாவில இருந்து ஒரு தமிழனோட தலைவன் வந்தானே, உன்னை பார்க்கணும் தான் அவன் கப்பல் எடுத்தான். அப்ப வந்து இறங்கிட்டு திருநட்டு எதிரி வீர் இருக்க அங்க கருணாநிதி அங்க போய் இறங்கிட்டான். அப்ப இவன் போய் எம்ஜிஆர் பார்த்திருக்காரு, நான் மாறு தெரியாது பண்ண எப்படி நினைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப மன கஷ்டமா போச்சு. அப்ப கஷ்டமா போச்சு என்ன, இங்க தானே வரணும், நீ அங்க போன என் நாடகம் அண்ணனே பெரிய நடிகர். அப்புறம் எம்ஜிஆர் சொன்னாரு, அதை சூடு வாங்கியா அப்படியே தொண்டெல்லாம் கட்டி போய் எம்ஜிஆர் சொன்னாரு, பைப் இருக்கு பங்கு இல்லை காது இருக்கு. என்ன சொல்றாரு, என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். பைப் இருக்கு பங்கு இல்லடா, அவருக்கு ஒண்ணும் புரியல. அண்ணன் பைப் இருக்கு பம்மல்ன்றாரு, சூடு வாங்கியிருக்காரு குறைச்சு சரியா வரல. அப்ப பக்கத்துல ஒருத்தர் அவனு கேட்டார், அண்ணன் என்ன சொல்றாருங்க. அவன் சொன்னான், டேய் மடையா அண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா, பருப்பு இருக்கு பண்பு நின்றாருண்ணா, உனக்கு நிறைய பருப்பு இருக்கு ஆனா பண்பு இல்லை. உலகத்துல படிச்சவனுக்கு என்ன பஞ்சமா, இங்க படிச்சவனுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா அவன் அவனை நம்ப முடியும் தான் பெரிய கஷ்டம். இம்மாதிரி ஒழுக்கம் இல்லை இந்த உலகத்துல. ராமர் வனவாசம் போகணும், கௌசல்யா வந்து சொல்றா, ராமா நீ வனவாசம் போற, ஏதாவது உனக்கு கொடுத்து அனுப்பணும், எது கொடுக்கணும், உனக்கு சாப்பாடு கொட்டணம் கட்டி கொடுத்தா அது 14 வருஷம் தாங்க போறது கிடையாது. பணமும் கொடுத்தாலும் போற வழியில நீ மனத்துக்கு போற, அங்க வந்துட்டு ஒரு கருத்தது ஒண்ணுமே கிடையாது, உனக்கு என்ன கொடுக்கணும் சிந்திச்சு பார்த்து. கௌசல்யா சொல்றா, தர்மத்துக்காக நீ மனம் போறியோ அந்த தர்மத்தை அம்மா உனக்கு பரிசா கொடுக்கிற எடுத்துட்டு போ. அந்த தர்மம் நீ வனத்தில் இருக்கும் பொழுது பாதுகாப்பு கொடுக்கும், வனத்தை விட்டு நீ மறுபடியும் வந்தையா வாழ்நாள் பொழுதும் அந்த தர்மம் உனக்கு உதவி செய்யும், தர்மத்தை எடுத்துக்கிட்டு போன்னு சொல்ற. ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பகவத்கீதை முழுக்க 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 தர்மம் சம்பந்தப்பட்ட கதைகள். தர்மம்னா என்ன நமக்கு தெரியணும். இதுக்கு பிறகு நான் குடும்ப தர்மத்தை பேச போறேன் நீங்க. ஏன்னா ஆரம்பமா ராமாயணம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியணும் அது வெறும் கதை கிடையாது, நம்ம அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும், என்னென்ன கருத்துக்கள் எங்கெங்க எப்படி வந்து சேருது. அந்த குடும்ப தர்மத்தை நான் சொல்ல போறேன். கோச்சிக்காதீங்க, ஏன்னா சுப்பநாட்டை பத்தி சொல்லல, ராவணன் பத்தி சொல்லல, இந்திரஜித் பத்தி சொல்லல, அவன சண்டை போட்டு அசுரன் கதையை உள்ளுக்கு வரலையே. தர்மவாதி கதைகளை நம்ம முதல்ல உள்ளுக்கு கொண்டு வரணும். தர்மம் செய்யறவனுக்கு அறிகுறிகள் இருக்கு, அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். பல இயக்கங்கள் இருக்கு, பல கோயில்கள் இருக்கு, பல விஷயங்களை மக்கள் தர்மம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு இயக்கம் இருக்கு, அதுக்கு இருக்கு என்ன வித்தியாசம், தர்மம் தெரிஞ்சவனுக்கு தெரியும். தர்மத்துக்கு சில அறிகுறிகள் இருக்கு, நமக்கு தெரியணும் அவன் உண்மையா தர்மம் செய்யறானா. நம்மளுடைய சனாதன தர்மம் இந்து மதத்தையோ அல்லது முஸ்லிம் மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ எதையுமே எதிர்க்கல, எல்லாத்தையும் அரவணைச்சே உள்ளுக்கு கொண்டு வருது. ஏன், இதெல்லாம் மேலோட்டமான விஷயங்கள். ஒருத்தர் என்ன சட்டை என்ன பேண்ட் என்ன ஷர்ட் போட்டிருக்கான் அது ரொம்ப முக்கியம் கிடையாது, உள்ளுக்கு என்ன மாதிரி அவன் இருக்கிறான் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். தர்மம்னு வரும்பொழுது சில அறிகுறிகள் இருக்கு, அஹிம்சா சத்தியம் ஆஸ்தேயம் பிரம்மச்சாரியம் சமா திருஷ்டி தயா மிதாரா அர்ஜவம் சௌச்சம்
அருகி சந்தோஷம் தானம் ஆஸ்திக்யம் சித்தாந்த சிரவணம் ஈஸ்வர பூஜனம் மதி ஜபா தபா விரதா 20 அறிகுறிகள் இருக்கு இவன் உண்மையா பக்தனான்னு பார்க்கறது. ஒருத்தன் 2 வருஷம் இங்க இருந்தா கூட அவன் உண்மையான பக்தனா இருக்க முடியும். ஒருத்தன் 30 வருஷம் சுத்திக்கிட்டு இருந்தா கூட அவன் உண்மையான பக்தனா இருக்க முடியாது. இந்த அறிகுறிகளை வச்சு பார்க்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அஹிம்சா என்றால் முதல் அறிகுறி. எந்த ஜீவன்களையும் அவன் வாயாலேயோ மனதாலேயோ உடலாலேயோ எந்த ஜீவன்களையும் அவன் இம்சப்படுத்த மாட்டான். வைஷ்ணவனுடைய முதல் அறிகுறி. மற்றவர்களுடைய கதையை பேச வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது. நம்ம இதில் பிரஜல்பான்னு சொல்றோம். ரெண்டாவது சத்தியம். சத்தியத்தோட இந்த உலகத்தில் எப்பொழுதும் வாழ்வோம். மூன்றாவது அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம். மற்றவர்களோட பொருள் மீது அவனுக்கு அஸ்தேயம் என்றால் பொய் சொல்ல மாட்டான். நான்காவது பிரம்மச்சாரியம். அவனிடத்துல புலனடக்கம் இருக்கும். ஐந்தாவது சமா. பக்தர்களுக்கு பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கும். பொறுமை உள்ளவனை வைஷ்ணவனா தெரிஞ்சுக்க சொல்ற பொறுமை. ஆறாவது திருத்தி. திடமான ஒரு வைராக்கியம் அவங்கிட்ட இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் பகவானுடைய சேவை திருநாமம் சத்சங்கத்தை விட மாட்டான். ஏழாவது தயா. அவன் இடத்துல கருணை இருக்கும். உலகத்தில் எல்லோரும் நல்லா வாழும் என்ற ஆசை அவங்கிட்ட இருக்கும். எட்டாவது மிதாரம். மனிதர்களுக்கு என்ன உணவு இருக்கின்றதோ மனிதனுக்கு உகந்த உணவை தான் உண்ணுவானே தவிர மிருகத்தினுடைய உணவை அவன் உண்ண மாட்டான். வைஷ்ணவனுடைய அறிவு. ஒன்பதாவது அர்ஜவம். எளிமையான ஒரு சிந்தனை வாழ்க்கையுடன் பகவானுக்கு அவன் சேவை செய்வான். பகவான் 10,000 கொடுத்தாலும் பகவானுடைய அனுகிரகம், 10 வெள்ளி கொடுத்தாலும் பகவானுடைய அனுகிரகம். எளிமையான ஒரு சிந்தனை அவனுக்கு. எது கொடுத்தாலும் பகவான் நமக்கு கொடுத்தார்கள். பத்தாவது சௌச்சம். தர்மத்தின் அறிகுறி. உள்புறமும் வெளிப்புறமும் அவனிடத்தில் சுத்தம் இருக்கும். மகாபிரபு வர சேத்துவ தர்ப்புணம் அர்ஜுனம் பவம் மகாதபாகனி. மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பம் தீப்போல் காத்து தீப்போல் எரிகின்றதையே. உள்புறத்தில் சுத்தம் கிடையாது, வெளிப்புறத்தில் சுத்தம் கிடையாது. வைஷ்ணவன் என்றால் உள்புறமும் வெளிப்புறமும் சுத்தம். அடுத்து அருகி. அப்படி என்றால் அவனிடத்தில் தன்னடக்கம் இருக்கும். நெஞ்சை தூக்கி கொண்டு ஆணவத்துடன் நான் தான் பெரிது என்று பெரிய வீராப்பு காமிக்க மாட்டான் வைணவன். வைஷ்ணவன் செய்ய மாட்டான். அவனிடத்தில் தன்னடக்கம் இருக்கும். 12வது சந்தோஷம். வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பார்கள். அவர்களுக்கு கஷ்டமே கிடையாது. கஷ்டம் இருக்கும் ஆனால் பெரிதுபடுத்த மாட்டார்கள். ஏன்? அவன் உடல் சம்பந்தப்பட்ட வாழ்வில் இல்லை. உடலுக்கு தான் கஷ்டம். அவனுக்கு தெரியும் இது உள்ளோ செத்தப்பணும். அதுக்கு கஷ்டம் கிடையாது. ஆத்மாவோ சச்சிதானந்த பகவானுடைய உன்னதமான சக்தி. ஆகையினால் எப்பொழுதும் வைஷ்ணவனுடைய வாழ்வினிலே ஆனந்தம் 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 சந்தோஷம். தானம். வைஷ்ணவன் முடிந்த அளவிலே தானத்தை கொடுப்பான். மனு தர்மம் பிரகாரம் நீங்கள் சம்பாதிக்கும் நாம் வைத்திருக்கும் பணத்தில் 1/6 நம்முடையது கிடையாது என்று அவன் தெரிந்து வைத்திருப்பான். நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக தர்ம வழியில் அதை செலவு பண்ணுவதற்காக ஆண்டவன் கொடுத்தது. எப்படி உடலில் உள்ளதை நாம் உணவு போடுகின்றோம், நீர் போடுகின்றோம், எல்லாமே உடலுக்குள் இருந்து போவது கிடையாது. தேவையில்லாதது எப்படி வெளிவருகின்றதோ அதே போல் உழைக்கும் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உழைப்பதில் 6 வெள்ளி சம்பாதித்தேன் என்றால் 1 வெள்ளி தர்மத்துக்காக நான் பயன்படுத்த வேண்டும் என்று இது அழகாக அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். தானம் கொடுப்பது வைஷ்ணவருடைய இன்னொரு அறிவு. ஆஸ்திக்யம். அவனிடத்தில் திடமான ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னை ஆண்டவன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை ஆஸ்திக்யம். அடுத்தது சித்தாந்த சிரவணம். அவன் பகவானுடைய கதைகளை கேட்க ஆர்வம் ஆர்வம் ஆர்வம்.
எப்பொழுது யார் பகவானுடைய கதைகளை எனக்கு சொல்லிக் கொடுப்பார்?